அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கியூட் யூஜி 2024 முக்கியமான ஒரு அப்டேட்டு, அது என்னென்னா ஆன்சர் கீ, அதை கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் என்ன, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க, அந்த அப்டேட்டில் ஒன்றுக்குனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கியூட் அஃபீஷியல் வெப்சைட்டில் கியூட் யூஜி 2024 ஆன்சர் கீ சேலஞ்ச் இஸ் லைவ். கே சேலஞ்ச் பண்ணுறதுக்கான லைவ் இருக்குது. இது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேனு இருக்கு, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். டிஸ்பிளேயாக ப்ரொவிஷனல் ஆன்சர் கீஸ், கொஷின் பேப்பர் அண்ட் ஸ்கேன்ட் இமேஜஸ் ஆஃப் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வித் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்ச் ஃபார் கியூட் யூஜி 2024. ஜஸ்ட் அந்த மேனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஃபைலில் ஒரு ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு படித்து பாருங்கள். டேட் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. டிஸ்பிளேயாக ப்ரொவிஷனல் ஆன்சர் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருக்கு கியூடியூஜி 2024. அதுக்கடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு இங்கே வாங்க கீழே டீட்டெயில்ஸ். இது தான் அந்த ஆன்சர் கேஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, கியூட்டு ரிசல்ட்டு அதாவது ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில் ஏற்கனவே. இதுதான் எக்ஸாமினர்ஸ் வந்து கியூடியூஜி 2024 ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம் நடந்துச்சு, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு அண்ட் பென் அண்ட் பேப்பர் ஆஃப்லைனு. இவங்களுக்கு இப்போ ஆன்சர் கீ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பென் அண்ட் பேப்பர் டைப்பு அந்த நீங்கள் என்ன ஆன்சர் ஷீட்டில் டிக் பண்ணியிருந்தீங்களோ அல்லது அந்த இமேஜும் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த விஷயம் ஓகேங்களா. அடுத்தது ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு கீ ஆன்சருக்கு, சப்போஸ் ஒரு உங்களுக்கு நாலு ஆன்சர் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க, என்னோட உங்களோடது கரெக்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபா மறந்துடாதீங்க. ஒரு கீக்கு 200 ரூபா, அப்போ 4 ஆன்சருக்கு 800 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இது வந்து ரீஃபண்ட் வராது, திரும்ப கிடைக்காது ஓகேங்களா. அதே போல் தான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ் இருக்கும். சரி, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இன்னிலேருந்து 7ஆம் தேதி ஆரம்பித்து லாஸ்ட் டேட் எப்போனா 9ஆம் தேதி முடியுது. 9ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைமு. ஸோ இதில் தான் ஹெல்ப் டெஸ்க் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துங்க. ஸோ நோ சேலஞ்ச் வில் பி அக்செப்டட் ஆஃப்டர் ஜூலை, 9 ஜூலை லாஸ்ட் டேட்டு, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எது இருந்தாலும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ இது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா அட்ரஸிங் பப்ளிக் கிரியன்சஸ் கிரியன்சிடு ரிகார்டிங் எக்ஸாம் கண்டக்டர். இந்த எக்ஸாம் பற்றின பப்ளிக்கோட ஒப்பீனியனு கேட்க போகிறாங்களாம் 30 ஜூன் வரைக்கும் ஓகேங்களா. இஃப் தி கிரிவியன்சஸ் ஜெனியூன், தி என்டிஏ இஸ் கமிட்டட் டு ரீடூயிங் தி எக்ஸாம். சப்போஸ் பப்ளிக் ஒப்பீனியன் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா ரீ எக்ஸாம் பாசிபிலிட்டி இருக்குது, எப்போ 15 to 19 ஜூலையில். சப்போஸ் ஓகே அந்த அதுக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுற டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னு சொன்னால் அடுத்த ரிசல்ட்டு தான் வரும், அதை பற்றி இவங்க சொல்லலை. இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கு, படித்து பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க.